ரஜினி வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினி கூட இருக்கக்கூடிய தமிழர் யூமனியன் சொல்கிறாரு, நாங்கள் காமராசர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிங்கிறது ரொம்ப மோசமானது, ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தான் எம்ஜிஆருடைய ஆட்சியும் இருக்குது. முதலமைச்சர் ரஜினி இல்லை, ஆனால் பின்னாட்கள் அவர் கட்சியில் யார் முதலமைச்சராக நிறுத்தப்பட்டாலும் ரஜினியுடைய சொல்லுக்கு மாறாக அவங்க நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரஜினியுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பான்மீகம்னு ஒரு பொதுவான விஷயத்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்க, அது மதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இமயமலைக்கு போகிறீங்க? நீங்கள் ஏன் பாபாவை கும்பிட்றீங்க? நீங்கள் ஏன் இந்து மதத்தில் மிக சார்புடைய ஒரு மனிதராக இருக்கீங்க? சில வருடங்களுக்கு முன்பு மராட்டிய சட்டமன்றத்தில் அனில் கோடா அப்படிங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ரஜினிக்கு வந்து மண்ணின் மைந்தருக்கு கொடுக்குற மராட்டிய ரத்னா விருது தரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதே சமயம் ரஜினி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புகைப்படங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம், வீர சிவாஜி அவர்களோட படம் தான் அவர் வீட்டில் இருக்குமே ஒழிய மருதுவாண்டியர்களுடைய படமோ நம்முடைய மூதாதையர்கள் படமோ அவர் வீட்டில் இருக்கிறது இல்லை. தொடர்ந்து வந்து மற்ற அரசியல் கட்சிகளை காட்டிலும் ரஜினியை வந்து கடுமையாக வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க ரஜினி மேலே. அது எதனால் ரஜினி மேலே மட்டும் இவ்வளோ விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க? இல்லை, ரஜினி அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு நடிகர் வந்து இங்கே வந்து தமிழர் நிலத்துக்குள்ளாக இந்திய பெரும்பான்மை அரசியலுடைய இன்னொரு வடிவமாகத்தான் முன்னிறுத்தப்படுறார். அதுதான் வந்து ஆதாரமாக நம்ம அவரை எதிர்க்கிறதுக்கான விஷயம். அதை தாண்டி வந்து அவருக்கு இருக்கக்கூடிய திரைப்புகளை மட்டும் வைத்து கொண்டு, திரைக்கவர்ச்சியின் மூலமாக தான் அடைந்த பிரபல்யத்தை மட்டும் வைத்து கொண்டு ஒரு அரசியல் தளத்தில் அவர் பங்கெடுப்பதும் நேரடியாக இந்த மண்ணை ஆள துடிப்பதும் தான் நமக்கு வந்து அடிப்படையான ஒரு பிரச்சனை. இதை தாண்டி நம்ம ஏன் வந்து அவர் இந்த நிலத்தில் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவர் ஏன் இந்த மண்ணை ஆள்றதுக்கு நினைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, எங்களுடைய நிலத்தை நாங்கள் தான் ஆள்வோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய அடிப்படையான விஷயம். அதே மாதிரி தான் இந்தியாவில் மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்கள்கள் தான், அதிலிருந்து வந்தவர்கள் தான் ஆள்றாங்க. சில வருடங்களுக்கு முன்பு மராட்டிய சட்டமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனில் கோடா அப்படிங்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரஜினிக்கு வந்து மராட்டிய ரத்னா விருது தரணும், மண்ணின் மைந்தருக்கு கொடுக்குற மராட்டிய ரத்னா விருது தரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு ரஜினி ஒரு மராத்தியர் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ரஜினி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினி எப்பொழுதுமே வந்து புகைப்படங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம், வீர சிவாஜி அவர்களோட படம் தான் அவர் வீட்டில் இருக்குமே ஒழிய மருதுவாண்டியர்களுடைய படமோ நம்முடைய மூதாதையர்கள் படமோ அவர் வீட்டில் இருக்கிறது இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்லை, நான் வந்து முன்னெடுக்க போகிறேன், பட் முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோமே, முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அவர் அந்த எண்ணத்திலேருந்து பின்வாங்கிறார் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க செய்தி தான். ஆனால் எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, எந்த அரசியல் அனுபவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை தொடங்கி நீங்கள் அந்த நிலத்தை வந்து உங்களுடைய ஆளுகையின் கீழே வச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ரஜினி இல்லை, ஆனால் பின்னாட்களில் அவர் கட்சியில் யார் முதலமைச்சராக நிறுத்தப்பட்டாலும் ரஜினியுடைய சொல்லுக்கு மாறாக அவங்க நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரஜினியுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது ரஜினி வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினி கூட இருக்கக்கூடிய தமிழர் யூமனியன் சொல்கிறாரு, நாங்கள் காமராசர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த தமிழர் யூமனியன் மேலும் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தான் எம்ஜிஆருடைய ஆட்சியும் வருது. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தெளிவின்மை, ஒரு தெளிவின்மை இருக்கும். நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடியில் வந்து போராடக்கூடிய மக்களை பார்த்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்கிறதும், அதே சமயம் போராட்டம் அப்படின்னு போனால் நாடே வந்து சுடுகாடாகிடும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து இந்திய பெரும்பான்மை அரசியல் வடிவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிற பேச்சு தான் இவரும் பேசியிருக்கார். போராட்ட களங்களில் வந்து போராடுகிற மக்களை பார்த்து இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதும், இந்தியாவில் இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்கிறதும், மாட்டுக்கறிகள் சாப்பிட்றவங்கெல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் ஒன்று தான். இதுதான் இங்கே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இல்லை, அவரே பலமுறை சொல்லியிருக்காரு, என் மேலே வந்து காவி சாயம் பூசப்படுது, நான் ஒரு நாளும் வந்து அதற்கு வந்து துணை போகலை அப்படின்றாரு. இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து அதை நம்ப மறுக்கிறீங்க? இல்லை, அவர் காவி தானே, அவர் மேலே காவி சாயம் பூசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இப்போது ஆன்மீக அரசியல்னு பேசுகிறார் ரஜினிகாந்த். ஒரு முறை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அவர் ஆன்மீக பயணம் இமயமலைக்கு போகிறார். அப்பப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க,
அரசியல் சம்மந்தமான கேள்விகள் வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்போது ஆன்மீக பயணம் போகிறேன், இந்த இடத்துல நான் அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு முன்பாக சில வருடத்துக்கு முன்பாக அவர் தொலைக்காட்சிகளில் கொடுத்த பேட்டிகள்லாம் இருக்குது. அரசியலும் ஆன்மீகமும் வேறு வேறு பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து நம்ம எப்போவுமே சேர்க்க முடியாது அல்லது கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறார். பொத்தாம் பொதுவாக ஆன்மீக அரசியலுங்கிற அந்த டேர்மை இவங்க ஏன் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலம் தமிழர் நிலம் வந்து கடந்த 50 காலமாக ஆளப்பட்ட திராவிட கட்சிகள் அதனுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அப்போது கடவுள் மறுப்பு கொள்கையிலேயே ஊறிப்போன இந்த அரசியலுக்கு இந்த நிலத்தில் மாற்றா ஒரு விஷயத்தை, அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் அதை ஆன்மீக அரசியல் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. மற்றபடி ஆன்மீக அரசியல் அந்த டேர்ம் வந்து சுத்தமாக வந்து ஒரு முறையற்ற டேர்ம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருப்போம். ஆன்மீக அரசியல்னால் ஆன்மீகம்னு நீங்கள் எதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க? இப்போ ஆன்மீகம்னு ஒரு பொதுவான விஷயத்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்க, அது மதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இமயமலைக்கு போகிறீங்க? நீங்கள் ஏன் பாபாவை கும்பிட்றீங்க? நீங்கள் ஏன் இந்து மதத்தில் மிக சார்புடைய ஒரு மனிதராக இருக்கீங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதில்லை. அப்போது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் தான். அது அவருக்கே அந்த விஷயத்தில் வந்து பெரிய கிளாரிட்டி இல்லை அப்படின்னு. இப்போது அவர் ஆன்மீக அரசியல் ஒரு பொதுவான அரசியல் பண்ணுறாருன்னா, காவி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பொறுப்புகள் அறிவித்தது வந்து ரஜினிகாந்த் தான். அவருடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுனமூர்த்தியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார். இப்போ அர்ஜுனமூர்த்தியோட அந்த பேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ்கார். சேர்ந்த பிறகு தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் பிரிவில் இருந்து வெளியேற்றப்படுவதா, அதன் பிறகு தான் அறிக்கை வந்தது. அந்த இல்லை, அவர் கிட்டத்தட்ட 50 நண்பர் அப்படின்றார். ரஜினி கூட பயணித்தவர் அப்படின்னும் போது அதில் மாற்று கருத்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? இல்லை, நண்பருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஐடியாலஜி அவரை வந்து, நீங்கள் தெளிவாக யோசிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஐடியாலஜி அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவர் அப்படி ஒரு பட்ட ஒரு மனிதராக இருக்காருங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் நமக்கு அப்படி தான் இருக்குது. ஈவன் போன தேர்தலில் அவர் மோடியை ஆதரித்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கடுமையான மோடியினுடைய சில சட்டங்களை வரவேற்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொடர்ச்சியாக இந்துத்துவ சாயல் கொண்ட ஒரு நபராக தான் அவர் இருக்கார். இதை தாண்டி ரஜினியை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அவருடைய ரசிகர்கள் மண் சோறு சாப்பிட்றத நீங்கள் பார்க்குறீங்க. காலங்காலமாக அவருடைய கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிட்டுருக்காங்க. ஒரு தலைவன் லீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள், தன் மக்களை தன் ரசிகர்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து இதை செய்யாதீங்கன்னு சொல்லணும். இதுவரைக்கும் எத்தனை முறை அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ என்ன அப்படின்னா, இவங்க இப்படி இருக்கிறத தான் அவர் விரும்புகிறாரு. இப்படி இருக்கிறதன் மூலமாக இவர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக தான் புகழை பெற்றுக்கொள்ளலாம், தான் அடையலாம், அதன் வழியாக வர்றதை வந்து அவர் கிட்டத்தட்ட ரசிக்கிறார். அவர் மக்கள் இதுவரைக்கும் அவர் மக்களை நல்வழிப்படுத்தின மாதிரி எந்த இடங்களையுமே நமக்கு தெரியல. அவருடைய ரசிகர்களே அவர் அப்படி தான் நடத்துகிறார். அவர்கிட்டேருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியலை அவர்கிட்டருந்து நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு, உதிர்த்திருக்காருன்னு நம்ம பார்க்கணும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மக்களின் பக்கம் நின்று பேசுபவன் தான் புரட்சியாளன், மக்களின் பக்கம் நின்று பேசுபவன் தான் தலைவன். ஆனால் மக்கள் சுட்டுக்கொல்லப்படுகிற போது, மக்கள் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற போது யார் சுட்டுக்கொன்னார்களோ, யார் அந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தார்களோ, அந்த அதிகாரத்தின் பக்கம் நின்று மக்களை தீவிரவாதிகள் என்பது, மக்களை சமூக விரோதிகள் என்பது ஒரு கொச்சையான விஷயம். அப்படி அதை செய்யக்கூடிய ரஜினி வந்து ஒருபோதும் மக்களுடைய உணர்வுகளுக்கு, அவர்களுடைய போராட்டங்களுக்கு, அவர்களுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு இந்த மண்ணில் ஒருபோதும் அவரால் ஆட்சியை கொடுக்க முடியாது. ரஜினியினுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு அப்படிங்கிறது, அவர் முதல்ல கட்சி ஆரம்பிக்கட்டுமே அப்படி அப்புறம் பார்ப்போம் நம்ம. இல்லை, இப்போது அரசியல் ரீதியாக அவர் வந்து விமர்சிக்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட தனிப்பட்ட, அவரை வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து விமர்சிக்கிறது சரியா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது சரின்னு பார்க்குறீங்களா? இப்போது சமீபத்தில் வந்து சீமான் வந்து எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் ரஜினியை தாக்கினார் அது அப்படின்னு ரஜினியே சொல்லியிருக்காருன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது, அது தேவையா, அது சரியான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அது ஆமாம், அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். அது அண்ணன் சீமான் சொன்னதல்ல, ரஜினி சொன்னதாக சொல்லி அண்ணன் சீமான் சொன்னது. ரஜினி கொடுத்த பேட்டி அது, அவரே தன்னோட தன் கொடுத்த பேட்டியில் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் அது. அதை நம்ம எதுக்கு முன்வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா, அவர் எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட்டிவா அல்லது எம்ஜிஆரோட நீட்சினா அப்படி இல்லை, எம்ஜிஆருங்கிற அந்த பொசிஷனை வந்து தான் கிளைம் பண்ணும்போது அது இல்லை, நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த விஷயங்களை பயன்படுத்துகிறோம். அது நம்ம பேசினதில்லை, நம்ம இன்வைட் ஆகிறதில்லை இன்னொருத்தவங்களோட பர்சனல்ஸில். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேசியதை நம்ம கோட் பண்ணி பேசுகிறோம், அவ்வளோதான். விவசாய மசோதா
விவசாய மசோதாவை வந்து நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க, சமீபத்தில் போராட்டமும் பண்ணீங்க. ஆனால் முதல்வர் எடப்பாடி வந்து அங்கே போராடுபவர்கள் தரகர்கள், விவசாயிகள் இல்லை அப்படின்றாரு. பிஜேபி வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாம் தேச விரோதிகள், ஆன்டி நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இல்லை அதுதான் விவசாய மசோதா பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்டாண்ட், நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுனா அது உறுதியாக பின்வாங்கணும், உறுதியாக அந்த சட்டங்களை வந்து ரத்து செய்யணும். தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, அங்கே இருக்கிற டெல்லியில் நடக்கிற போராட்டங்களில் நம்முடைய கட்சிக்காரர்கள், நம்முடைய உழவர் பாசறை பொறுப்பாளர்கள் நேரடியாக பங்கெடுத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை அங்கே என்னவாக இருக்கோ அதே கோரிக்கை தான் இங்கே நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. அதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த சமயத்தில் வந்து போராடுபவர்களை வந்து தரகர்கள்னு சொல்கிறது, தீவிரவாதிகள்னு சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்னு சொல்லியிருக்காங்க, மாவோயிஸ்டுகள் நக்சல்பாரிகள்னு சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானியர்கள் போராட்டத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வழக்கமாக ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்கு பிஜேபியினர் இங்கே செய்கிற ஒரு வேலை தான். இதை வந்து இந்த முறை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுருக்காங்க. அவர் போகிற எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எல்லா பேட்டிகள்லேயும் கேட்டுட்ருக்காரு, நான் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் என்ன என்ன பிழை இருக்குது அந்த மூன்று வேளாண் சட்டங்களில் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யாரை பார்த்து கேட்குறாருனா ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு. ஸ்டாலின் வந்து அதை எப்படி சொல்லுவாருன்னு நம்ம தான் யோசிக்கணும். அவர் கேட்குறதுனா நம்மக்கிட்ட கேட்கட்டும், நம்ம அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதில் என்னென்ன பிழைகள் இருக்குது, என்னென்ன கேடுகள் நிகழும், இப்போ அந்த சட்டங்களை நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே முற்று முழுவதுமாக அது வந்து இந்திய வேளாண்மையை கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி பர் இயர், அதே மாதிரி 130 கோடி மக்களுடைய உணவு, இந்த வியாபாரத்தை தூக்கி மொத்தமாக வந்து ஒரு 4-5 கார்ப்பரேட்டை கொடுக்கறதுக்கான வழி தான் அது. அதில் வந்து அதை எந்த இடங்களில் வேணாலும் எந்த தர்க்கத்தில் வேணாலும் நம்ம வந்து அதை நிரூபிக்கலாம், நம்ம அதுக்காக பேசலாம். இப்போது நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் வந்து பாதகமான அம்சங்களை எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் இருக்கிற சாதகமான அம்சங்களை அவரை சொல்லுங்க, அது பேசலாம், அவர் வேலைக்கு பேசட்டும், நம்ம அதை பற்றி பேசலாம். இல்லை நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவை தாண்டி இந்த போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு முன்னெடுக்கலை. ஸோ அப்போது அவங்க மட்டும் முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ முதலமைச்சர் சொல்கிறதும் தரகர்கள் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்புன்றதுனால போராட்டம் அப்படின்றாரு. இப்போ அவர் சொல்கிறபடி பார்த்தா பஞ்சாப் ஹரியானாவை தாண்டி இந்த போராட்டம் வந்து யாரும் பெருசாக முன்னெடுக்கலையே, அதுக்கு காரணம் இருக்குங்க. பஞ்சாப் ஹரியானா ஏன் இதை ரொம்ப மூர்க்கமாக முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு முன்னாடியே அதனால் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டவங்க. வரலாறு நம்ம படித்தோம்னா அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் பசுமை புரட்சி இந்த மண்ணில் வரும்போது முதன் முதல்ல எங்கே அது ரொம்ப வீரியமாக வெளிப்பட்டது அப்படின்னா பஞ்சாப்பில் தான். பஞ்சாபில் தான் விவசாயிகள் அதை ஏற்றுக்கொண்டு மிக தீவிரமாக அதில் உள்நுழைந்து விவசாயம் பார்த்தாங்க. அப்போ பஞ்சாபினுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருந்ததுன்னா நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி குடிமகனுடைய வருவாய் என்னவோ அதை விட 2 மடங்கு அதிகமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய குடிமகனுடைய வருவாய் இருந்தது. அது ஒன்று. ரெண்டாவது, உற்பத்தி அபரிவிதமாக பெருகியது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ஒரு காலகட்டத்தில் இந்த விவசாயம் இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கைவிட்டுட்டு, அந்த இடத்த கைவிட்டுட்டு கனடா நாட்டுக்கு லாரி டிரைவராக போயிட்டான். அதை தாண்டி 15,000 நபர் பஞ்சாபில் கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு விவசாய சீரழிவு, அதன் மூலம் கிடைத்த அந்த மன அழுத்தங்கிறது பஞ்சாபியர்களுக்கு நீண்ட காலமாகவே இருக்குது. அதுக்கு வரலாற்று ரீதியாக நிறைய காரணங்களும் இருக்குது. அதனுடைய பின்புலம் ஏன்னா இது இப்போ நமக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது, இதை கேட்குறது இதுக்கு பழக்கப்பட்டவன் ஆல்ரெடி, இதை வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், இதை வந்து அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கான் அதில் என்ன கேடு நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆளுக்கு முந்திட்டு அவன் வந்து களத்தில் நிற்கிறான். ஹரியானா விவசாயமே அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக வந்து விவசாயிகள் போராட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து விலை உயர்ந்த காரில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, பீஸா சாப்பிட்றாங்க, கால்கள் மசாஜ் பண்ணுற மெஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து இவங்களாம் வந்து விவசாயிகள் இல்லை, எந்த விவசாயி வந்து பீஸா சாப்பிடுவான், விலை உயர்ந்த காரில் வருவான் அப்படின்னு கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்படுறது ஒரு பொது புத்தியிலேருந்து தான் கேட்கப்படுது. அது ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை. விவசாயிகள் விலை உயர்ந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னோ காரில் வரக்கூடாதுன்னோ நினைக்கிற மனப்பான்மையே ரொம்ப ஒரு மாதிரி சீக்கு பிடித்த மனப்பான்மை. நாங்கள் கடைசி வரைக்கும் எலிக்கறி தின்னு சாகணும், வறுமையில் விஷம் குடித்து சாகணும், இந்திய நாடாளுமன்றத்திற்கு முன்பாக நின்று எலிக்கறி தின்னு சிறுநீர் குடித்து அம்மனம்மா நின்று நாங்கள் போராடினா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், எங்கள் மானம் போனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், 15 லட்சம் விவசாயி இந்த மண்ணில் செத்து போனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவன் சாப்பிடக்கூடாது, நல்ல சோறு சாப்பிடக்கூடாது, ஒரு காரில் வந்துடக்கூடாது,
இது ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை, ஒரு புத்தி இது.